हेलो एवरीवन इनकी वीडियो नाम शेड्यूल्स ऑफ इंडियन कॉन्स्टिट्यूशन पत्ती पार्க்க போறோம் அப்படினா தமிழ்ல அட்டவணைகள் அப்படின அர்த்தம் இந்த ஷெட்யூல்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம 1950ல கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்ட் பண்ணப்போ டோட்டலா 8 ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு இப்போ வந்து 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது வேற வேற அமெண்ட்மென்ட்ஸ் மூலமா அதுக்கு அப்புறமா 4 ஷெட்யூல்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க இப்போ நம்ம ஒவ்வொரு ஷெட்யூல்ஸும் எதை பத்தி சொல்லுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் फर्स्ट शेड्यूल எதை பத்தி சொல்லுது அப்படினா names of the states and their territorial jurisdiction நம்ம இந்தியால இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்ஸ் ஓட names and also அந்த ஸ்டேட்ஸ் ஓட territoryல இருக்கிற judiciary இத பத்தி சொல்லுது அதுக்கு அப்புறமா names of the union territories and their extent யூனியன் டெரிட்டரிஸோட நேமும் அதோட எக்ஸ்டெண்ட் எவ்வளோ தூரத்துக்கு அது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறது பத்தியும் சொல்லுது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஸோ டூ திங்ஸ் நேம் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் அண்ட் நேம் ஆஃப் தி யூனியன் டெரிட்டரிஸ் இப்போ நம்ம 1950ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறப்போ 3 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபை பண்ணியிருந்தாங்க பார்ட் ஏ ஸ்டேட்ஸ் பார்ட் பி ஸ்டேட்ஸ் அண்ட் பார்ட் சி ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்ட் ஏ ஸ்டேட்ஸ் வந்து டோட்டலாக 9 இருந்துச்சு அதாவது பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்த கவர்னர்ஸ் ரூல் பண்ண ப்ராவின்சஸை வந்து பார்ட் ஏ ஸ்டேட்ஸ் அப்படின்னு பிரிச்சிருந்தாங்க அதே நேரத்தில் பார்ட் பி ஸ்டேட்ஸுங்கிறது வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் கிங்ஸ் ரூல் பண்ணியிருப்பாங்க அதில் மோஸ்ட் ஆஃப் த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து இந்த பார்ட் பி ஸ்டேட்ஸ் அண்டரில் வந்துருச்சு அது வந்து டோட்டலாக 8 இருந்துச்சு அண்ட் பார்ட் சி ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா Chief Commissioners Provinces and some princely states. So இந்த Chief Commissioners Provinces நான் என்னது princely states நான் என்னது அப்படிங்கறதெல்லாம் நான் வந்து first part videoல சொல்லியிருக்கேன். So இந்த Chief Commissioners Provinces and some princely states சேர்த்து total 10 states வந்து part C statesல இருந்துச்சு. இப்போ part A வந்து 9 states, part B 8 states and part C வந்து 10 states. அதுக்கு அப்புறமா 1956ல தான் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட் மூலமா என்ன பண்ணாங்கன்னா லாங்குவேஜ் பேசிஸ்ல வந்து ஸ்டேட்ஸை டிவைட் பண்ணாங்க அப்படி டிவைட் பண்ணப்போ டோட்டலா 14 ஸ்டேட்ஸும் 6 யூனியன் டெரிட்டரிஸுமா இந்தியாவை வந்து டிவைட் பண்ணாங்க ஸோ இந்த பார்ட் ஏ பி சி அதெல்லாம் போய் 1956ல ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலமா 14 ஸ்டேட்ஸ் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா வேற வேற பீரியட்ல வந்து அவங்கவுங்க டிமாண்ட் படி நிறைய நிறைய ஸ்டேட்ஸ் வந்து புதுசு புதுசாக வந்து உருவாக்குனாங்க இப்போ அட் ப்ரெசன்ட் வந்து டோட்டலா இந்தியாவில் 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது இது கடைசியாக வந்து ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் அப்படின்னு 2 யூனியன் டெரிட்டரியாக மாற்றினாங்க அதே நேரத்தில் தட்ரா நாகர் ஹாவேலி அண்ட் டாமன் டையூ அந்த 2 யூனியன் டெரிட்டரிஸை வந்து சேர்த்து ஒரே யூனியன் டெரிட்டரியாக ஆக்குனாங்க அப்படி ஆக்குனதுக்கு அப்புறமா இப்போ அட் ப்ரெசன்ட் வந்து 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது ஸோ இதை பற்றி சொல்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஷெட்யூல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தா ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு த எமோல்மெண்ட்ஸ் அலவன்சஸ் ப்ரிவிலேஜஸ் அண்ட் ஸோ ஆன் சிம்பிளாக சொல்லணும்னா சேலரிஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ யாரோட சேலரிஸ் பற்றி சொல்லுது அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா also vice president of india governors of the states speaker and deputy speaker of lok sabha and legislative assemblies chairman and deputy chairman of rajya sabha and legislative councils comptroller and auditor general of india and judges of supreme court and high courts ivangaloda salaries emoluments allowances privileges idella pathi solradhu da second schedule இப்போ நம்ம இவங்களோட salaries என்ன அப்படினு பார்த்தோம்னா president of india க்கு வந்து ₹5 lakhs per month and vice president பாத்தீங்கன்னா ₹4 lakhs per month governors of the states வந்து ₹3.5 lakhs per month speaker and deputy speaker of lok sabha பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து MPs ஓட salaries so ₹1 lakh per month கிடைக்கும் அதே நேரத்துல legislative assemblies ஓட speaker and deputy speaker பாத்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்ல உள்ள MLAs க்கு என்ன salaries ஓ அந்த salaries அவங்களுக்கு கிடைக்கும் இது வந்து state wise வேறுபடும் chairman and deputy chairman of rajya sabha அவங்களும் சேம் தான் MPs ஓட salaries தான் அவங்களுக்கும் கிடைக்கும் and one more thing is chairman vandu vice president of india than chairman of rajya sabha so avaroda salary scale vera the next is comptroller and auditor general of india avangaloda salary evlo nu pathina ₹2.5 lakhs per month apprama judges of supreme court and high court idella supreme court la irukra chief justice ku vandu ₹2.8 lakhs per month varum adhe nerathila other judges ku ₹2.5 lakhs irukum हाई कोर्ट இருக்கிற चीफ जस्टिस 2.5 lakhs per month இருக்கும் अदर जजेस க்கு வந்து 2.25 lakhs per month இருக்கும் இதுதான் இப்போதைக்கு இருக்கிற இவங்களோட salary structure சோ இத பத்தி எல்லாம் சொல்றது தான் வந்து செகண்ட் ஷெட்யூல் அடுத்து நம்ம தேர்ட் ஷெட்யூல் பார்க்கலாம் Third schedule என்ன சொல்லிருக்காங்கன்னா forms of oath or affirmations இப்போ அந்த government officers வந்து பதவி ஏற்கிறப்போ உறுதிமொழி எடுப்பாங்க இல்லையா அந்த உறுதிமொழிகளை பத்தி சொல்றது தான் இந்த third schedule யார் யாரெல்லாம் சொல்ற உறுதிமொழிகள் பத்தி இருக்குது அப்படினு பார்த்தோம்னா the union ministers of central government அப்புறம் the candidates for election to the parliament எலெக்ஷன்ல போட்டியிடுற வேட்பாளர்கள் the members of parliament MPs The judges of the Supreme Court or judges, state ministers of each state, the candidates for election to the state legislature election le potidra vetpalargal, members of the state legislature, MLAs, judges of the High Court, and the Comptroller and Auditor General of India. So இவங்க எல்லாரும் எடுக்கக்கூடிய உறுதிமொழிகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி சொல்றது தான் third schedule. அடுத்ததா fourth schedule பார்க்கலாம். Fourth schedule எதை பத்தி சொல்லுதுன்னா allocation of seats in the Rajya Sabha to the states and union territories. ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தோ ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரியில இருந்தோ எத்தனை சீட் வந்து ராஜ்யசபாக்கு அலோகேட் பண்ணுவாங்க அத பத்தி சொல்றது தான் ஃபோர்த் ஷெட்யூல் இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லயும் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த சீட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலா 18 ராஜ்யசபா சீட்ஸ் இருக்குது டோட்டல் சீட்ஸ் வந்து ராஜ்யசபால டோட்டல் சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 250 இந்த 250ல வந்து 238 மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் எலெக்ட் பண்ணி எடுப்பாங்க மற்ற 12 மெம்பர்ஸ் வந்து பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவாங்க ஏதாவது ஃபீல்டில் அதாவது ஆர்ட் லிட்ரேச்சர் சயின்ஸ் அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிற எமினன்ட் பர்சனாலிட்டிஸை வந்து பிரசிடென்ட் நாமினேட் பண்ணி ராஜ்யசபாவுக்கு அனுப்புவாங்க அப்படி 12 மெம்பர்ஸ் அனுப்புவாங்க அது தவிர்த்து 238 மெம்பர்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டில் இன்னும் செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டில் டோட்டலாக 18 ராஜ்யசபா சீட்ஸ் இருக்குது அடுத்ததாக ஃபிஃப்த் ஷெட்யூல் எதை பற்றி சொல்லுதுன்னா ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ஸோ இந்த ஷெட்யூல்டு ஏரியாஸ் பழங்குடியினர் வாழக்கூடிய இடங்கள் மற்றும் அந்த மக்கள் அவங்களோட பாதுகாப்புக்காக அதுக்குன்னு சில அட்மினிஸ்ட்ரேஷனல் ரூல்ஸ் கண்ட்ரோல் மெஷர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அதை பற்றியெல்லாம் சொல்கிறது தான் இந்த ஃபிஃப்த் ஷெட்யூல் ஸோ இப்போ ஒரு ஏரியாவை வந்து பழங்குடியினர் வாழக்கூடிய இடம் பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படின்னு வந்து மாற்றணும் அப்படின்னா அதுக்கு பிரசிடென்ட் தான் அதை வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க பிரசிடென்ட்னா இந்த ஏரியா வந்து இவங்க ட்ரைப்ஸ் இருக்கிற ஏரியா ஸோ மற்றவங்க வந்து இங்கே யாரும் போகக்கூடாது அவங்களோட கல்ச்சரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற விதத்தில் எந்த காரியங்களும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஏரியாவை வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க அப்புறம் அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற கவர்னர் வந்து ஈச் இயர் பிரசிடெண்ட்டுக்கு வந்து அதை பற்றி ரிப்போர்ட் கொடுக்கணும் அந்த ட்ரைபல்ஸ்க்கு வந்து அவங்க என்னென்ன நல்ல காரியங்கள் பண்ணியிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ் என்னென்ன எடுத்திருக்காங்க வேறு ரிஃபார்ம்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பற்றின ரிப்போர்ட் வந்து ஈச் இயர் கவர்னர்ஸ் பிரசிடெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும் அப்புறம் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றின எல்லா இதுமே டைரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறத கேட்டு அந்த ட்ரைபல் பீப்புளுக்கு என்னென்ன ரிஃபார்ம்ஸ் தேவை அப்படிங்கிறத வந்து செய்யணும் அதுக்கப்புறமா ஒரு ட்ரைபல் அட்வைசரி கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டியை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து செட்டப் பண்ணி இவங்களோட பாதுகாப்பை வந்து அஷ்யூர் பண்ணணும் ஸோ இதை பற்றியெல்லாம் சொல்கிறது தான் வந்து இந்த ஃபிஃப்த் ஷெட்யூல் இந்த ட்ரைபல் ஏரியாவை வந்து டிக்ளேர் பண்ணுறது பிரசிடென்ட் தான் கவர்னர் வந்து ஈச் இயர் ரிப்போர்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு என்னென்ன இது பண்ணியிருக்க ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்கிறத பற்றி ரிப்போர்ட் பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எல்லா டைரக்ஷனுமே கொடுக்கும் இந்த ட்ரைபல் அட்வைசரி கமிட்டியை செட் பண்ணி அவங்களோட வெல்ஃபேர் மெஷர்ஸை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கணும் இதை பற்றி சொல்கிறது தான் வந்து ஃபிஃப்த் ஷெட்யூல் அண்ட் தி நெக்ஸ்ட் இஸ் சிக்ஸ்த் ஷெட்யூல் எதை பற்றி சொல்லுதுன்னா provisions relating to the administration of tribal areas in the states of Assam, Meghalaya, Tripura and Mizoram. The same thing da. Ana in the four states la matto. Assam, Meghalaya, Tripura and Mizoram. Inga nariya tribal people irukradanaala ivangalukku vandu special status koduthirukanga. In the states la irukra tribal people oda administration patti solradhu 6th schedule. Okay va? And the next is 7th schedule. 7th schedule edha patti solluduna division of powers between the union and states. Union government ku enna powers irukku, state government ku enna powers irukku abingiradha patti solradhu da 7th schedule. Ivanga rendu pera eppadi powers vandu divide pannirukanga abingiradha patti solludhu. So நம்ம constitution la vandu union list, state list, concurrent list அப்படினு மூணு லிஸ்ட் இருக்குது. Union listங்கிறது central government ஓட functions, state listங்கிறது state government ஓட functions and concurrent listங்கிறது both ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய functions. இந்த மாதிரி 3 group-ஆ divide பண்ணிருக்காங்க total functions. அதுல union listல பாத்தீங்க அப்படினா 97 functions வந்து முன்னாடி இருந்துச்சு. அது subjects அப்படினு சொல்லுவோம். Firstல வந்து 97 subjects இருந்துச்சு. இப்போ at present வந்து 100 subjects இருந்துது. அதாவது state government-ல இருந்து சில powers வந்து இவங்க வாங்கிக்கிட்டாங்க. அப்ப இப்போ at present வந்து 100 subjects இருக்குது யூனியன் லிஸ்ட்ல. ஸ்டேட் லிஸ்ட்ல பார்த்தோம்னா முன்னாடி 66 இருந்துச்சு, இப்போ 61 தான் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்டோட ஃபங்க்ஷன் 61 சப்ஜெக்ட்ஸ் தான். அண்ட் கான்கரண்ட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி 47 இருந்துச்சு, இப்போ 51 இருக்குது. ஸோ யூனியன் லிஸ்ட்ல இப்போ 100 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட்ல 61 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அண்ட் கான்கரண்ட் லிஸ்ட்ல வந்து 51 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் பற்றி சொல்றது தான் 7th ஷெட்யூல். அடுத்ததா நம்ம 8th schedule பற்றி பார்க்கலாம். 8th schedule எதை பற்றி சொல்லுதுன்னா official languages of India. ஸோ டோட்டலாக இப்போ பார்த்தீங்கன்னா 22 லாங்குவேஜஸை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜஸாக இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கு. இதுவே ஆரம்பத்தில் 1950 வந்து ஒன்லி 14 லாங்குவேஜஸ் தான் இருந்துச்சு, இப்போ 22 லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ என்னென்ன லாங்குவேஜஸ் வந்து நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜஸ் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். Assamese, Bengali, Bodo, Dogri, Gujarati, Hindi, Kannada, Kashmiri, Konkani, Maithili, Malayalam, Manipuri, Marathi, Nepali, Oriya, Punjabi, Sanskrit, Santali, Sindhi, Tamil, Telugu and Urdu. இந்த 22 லாங்குவேஜஸ் தான் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட அஃபிஷியல் லாங்குவேஜஸ் லிஸ்ட்டில் இருக்குது. இங்கிலீஷ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் கிடையாது, பட் ஃபார் கம்யூனிகேஷன் பர்பஸ் நம்ம வந்து இங்கிலீஷை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 22 லாங்குவேஜஸ் இருக்குது. இதில் நான் சொன்னேன் ஏற்கனவே 1950 வந்து 14 லாங்குவேஜஸ் தான் இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமா 1967 21st amendment மூலமாக சிந்தி அப்படிங்கிற லாங்குவேஜை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் கூட ஆட் பண்ணாங்க. அப்புறமா 1992 71st amendment கொங்கனி, மணிப்புரி அண்ட் நேபாளி இந்த மூணு லாங்குவேஜஸை ஆட் பண்ணாங்க. Again in 2003 92nd amendment போடோ, டோக்ரி, மைத்திலி அண்ட் சந்தாலி இந்த 4 லாங்குவேஜஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 8 லாங்குவேஜஸ் வந்து அதுக்கப்புறமா ஆட் பண்ணது. 1967 சிந்தி, 1992 கொங்கனி, மணிப்புரி அண்ட் நேபாளி, 2003 போடோ, டோக்ரி, மைத்திலி அண்ட் சந்தாலி இந்த லாங்குவேஜஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ டோட்டலாக 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம 8th ஷெடியூல் வரைக்கும் பார்த்தோம். இது இவ்வளவு தான் 1950 நம்ம கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்ட் பண்ணப்போ இருந்த ஷெடியூல்ஸ். அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணது தான் 9th-லேருந்து 12th வரைக்கும் உள்ள ஷெடியூல்ஸ். இப்போ 9th ஷெடியூல் பார்க்குறோம். 9th ஷெடியூல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லாஸ் தட் கெனாட் பி சேலஞ்ச்ட் இன் கோர்ட்ஸ். அதாவது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லாஸ் ஒரு சிலது இருக்கும், அதை பற்றி நம்ம கோர்ட்டில் வந்து மேல்முறையீடு பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய லாஸ் பற்றி சொல்கிறது தான் 9th ஷெடியூல். இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951 ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்லேயே இந்த 9th ஷெடியூல் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு சில சட்டங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த 9th ஷெட்யூல். ஸோ இந்த ஒரு இந்த லிஸ்ட்டில் வந்து அப்போது 1951 அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தப்போ வந்து 13 லாஸ் இருந்துச்சு. இந்த லாஸ் குறித்து நம்ம வந்து நீதிமன்றத்தில் போய் நம்ம மேல்முறையீடு பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு 13 லாஸ் இருந்துச்சு. இப்போ அட் ப்ரெசன்ட் வந்து டோட்டலாக 284 லாஸ் அந்த மாதிரி இருக்குது. இந்த 284 லாஸ் குறித்தும் நம்ம வந்து ஜுடிஷியரியில் போய் அப்பீல் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் 9th ஷெட்யூல். இது வந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951 கொண்டு வந்தாங்க. இப்போ டோட்டலாக 284 லாஸ் வந்து இந்த 9th ஷெட்யூல் அண்டரில் இருக்குது. அடுத்ததாக 10th ஷெட்யூல். 10th ஷெட்யூல் எதை பற்றி சொல்லுதுன்னா, provisions relating to the disqualification of members of parliament and state legislature on grounds of defection. ரீசெண்டாக வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சுது கட்சி தாவல் தடை சட்டம், ஆன்டி டிஃபெக்ஷன்லாம். அதை பற்றி சொல்கிறது தான் இந்த 10th ஷெட்யூல். இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 52nd அமெண்ட்மெண்ட் 1985 கொண்டு வந்தாங்க. கட்சி தாவல் தடை சட்டம், ஆன்டி டிஃபெக்ஷன்லாம், அதுதான் 10th ஷெட்யூல். 1985 52nd அமெண்ட்மெண்ட் மூலமாக இது கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக 11th ஷெட்யூல் வந்து என்ன சொல்லுதுன்னா, பவர்ஸ், அத்தாரிட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் பஞ்சாயத். ஸோ இந்த பஞ்சாயத் வந்து பஞ்சாயத், முனிசிபாலிட்டி, அந்த மாதிரி லோக்கல் பாடிஸ் வந்து 1992 தான் வந்து புதுசாக உருவாக்குனாங்க. அந்த டைமில் தான் இந்த 11th ஷெட்யூல் 12th ஷெட்யூல் வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ பஞ்சாயத் பற்றி சொல்கிறது 11th ஷெட்யூல். இது வந்து 73rd அமெண்ட்மெண்ட் 1992 மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் டோட்டலாக எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அடுத்ததாக 12th ஷெட்யூல். 12th ஷெட்யூல் வந்து பவர்ஸ், அத்தாரிட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் பற்றி சொல்லுது. ஸோ பஞ்சாயத், முனிசிபாலிட்டி, பஞ்சாயத் வந்து 11th ஷெட்யூல், முனிசிபாலிட்டி வந்து 12th ஷெட்யூல். இது வந்து 74th அமெண்ட்மெண்ட் 1992 மூலமாக கொண்டு வந்தாங்க. இதில் டோட்டலாக 18 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த நாலும் இந்த 9th 10th 11th 12th வந்து அதுக்கப்புறமா 1950க்கு அப்புறமா நம்ம கான்ஸ்டிடியூஷனில் ஆட் பண்ண ஷெட்யூல்ஸ். ஸோ டோட்டலாக 12 ஷெட்யூல்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக கான்ஸ்டிடியூஷன் பார்ட் 4 வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.